வணக்கம். மீனாஸ் கிச்சனுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இப்போது ஒரு எம்மியான அல்வா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இதுக்கு நம்ம ரவையவும் கடலை மாவையும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம். நல்ல டேஸ்டியாக சாஃப்டாக நல்லாயிருக்கும். இப்போது பார்ப்போம். ஒரு ஹாஃப் கப் ரவா, ஒரு ஹாஃப் கப் கடலை மாவு, ஒன் அண்ட் ஹாஃப் கப் சுகர், கால் கப் தேங்காய் பூ, ஹாஃப் கப் நெய். இதுக்கு கொஞ்சம் ஏல வாசனைக்கு ஒரு ஒன் அண்ட் ஹாஃப் கப் வாட்டர் பாகு வைக்கிறதுக்கு எடுத்துருக்கேன். இப்போ இந்த ஸ்வீட் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம். பேன் ஹீட் பண்ணிட்டு அதில் ஹாஃப் கப் கீ விட்டுருவோம். கீழ ரவா ஆட் பண்ணி இதை நல்லா வறுப்போம். இது ஒரு 2 நிமிஷம் கொஞ்சம் ரோஸ்ட் ஆகட்டும் ரவை. அதுக்கப்புறம் இதோட நம்ம கடலை மாவும் சேர்த்து வறுக்க போறோம். இப்போ 2 மினிட்ஸ் ரவை நல்லா வறுபட்ட உடனே ஹாஃப் கப் கடலை மாவு அதையும் இதோட சேர்த்து இதை 1 or 2 மினிட்ஸ் நல்லா அந்த கடலை மாவோட ராஸ்மெல் போகிற வரைக்கும் வறுத்துடுவோம். இதோட நாம் எடுத்து 1 கால் கப் தேங்காய் பூ அதையும் இதோட சேர்த்துடுவோம். சேர்த்து இப்போ நல்லா வாசம் வர வரைக்கும் இதை நல்லா வறுத்துடணும். அடுப்பு மீடியமாகவே எரியட்டும். இப்போ கடலை மாவு சேர்த்துட்டு தேங்காய் பூ சேர்த்த பிறகு 1 மினிட்லயே எல்லா கீயும் இழுத்துக்கும். இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் இதுல இருந்து கீ எல்லாம் ஊஸ் ஆக ஆரம்பிக்கும், நல்ல வாசம் வரும். கடலை மாவும் கொஞ்சம் நிறம் மாறினது, இந்த மிக்சர் நிறம் மாறினதும் நமக்கு தெரியும். அந்த அளவுக்கு வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட போறோம். பாருங்க, இப்போ மிக்சர் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. நல்ல ஒரு ஃப்ளேவர், நல்ல வாசம் வரும் இதிலிருந்து. நம்ம இப்போ இன்னும் இப்போ மிக்சர் மறுபடியும் லூஸ் ஆக ஆரம்பிக்குது. அந்த நம்ம விட்ட கீ எல்லாம் லூஸ் ஆகுது. இந்த ஸ்டேஜ் வரைக்கும் இதை வறுத்துட்டு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி தனியாக வச்சிடணும். ஒரு பேனில் 1 and half cup சுகர் ஆட் பண்ணிடுவோம். அதோட 1 and half cup வாட்டர் இதையும் சேர்த்துருவோம். இப்போ சக்கரை பாக்கு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதுல வந்து பிசு பிசுப்பு வந்துருச்சு. விரல தொட்டு பார்க்கல, நல்ல ஒரு வழுவழுப்பு தெரியும். இதோட நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவோம். ஏற்கனவே வறுத்து வச்சிருக்க மிக்சர் இது இப்ப வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வச்சிருக்க பாக இதோட மிக்ஸ் பண்ண போறோம். மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்குவோம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இந்த மிக்சர் திக் ஆகுற வரைக்கும் நம்ம கலக்கணும். மீடியம் ஃப்ளேம்ல எரியட்டும் ஸ்டவ், ரொம்ப வேகமா வேண்டாம். இந்த கலவை நல்லா திக்காகி பாத்திரத்துல அந்த பேன்ல ஒட்டாம வர ஸ்டேஜ்ல எடுத்து நம்ம கிரீஸ்டு ட்ரேல டிரான்ஸ்ஃபர் பண்ணணும். இப்போ கலவை நல்லா திக்காகி வர ஆரம்பிக்குது. இன்னும் நல்லா திக்காகி வரணும். அது வரைக்கும் நம்ம இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சே கலவை. இப்ப பாருங்க, இன்னும் கொஞ்சம் நல்லா கலவை திக்காகி இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம விட்ட ஆயில் கொஞ்சம் ஊஸ் ஆக ஆரம்பிக்கும். இன்னும் கொஞ்சம் மிக்சர் திக் ஆகும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். நல்லா திக் ஆயிடுச்சு, பாத்திரத்துலயும் ஒட்டாம வருது. இப்போ இந்த சைடெல்லாம் நம்ம விட்ட கீ வந்து ஊஸ் ஆக ஆரம்பிக்கும். இந்த மாதிரி மிக்சர் நல்லா பாத்திரத்துல ஒட்டாம திரண்டு வந்து கீ ஊஸ் ஆக ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் தான் இந்த அல்வாவோட கரெக்ட் கன்சிஸ்டன்சியா இருக்கும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு பேனை ஸ்டவ்ல இருந்து எடுத்துடலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அல்வாவுக்கு. ஆ
ஹாஃப் கப் கடலை மாவு, ஹாஃப் கப் ரவை, ஹாஃப் கப் டீ, கால் கப் தேங்காய் பூ. இது கலந்து செய்கிற இந்த அல்வா நல்ல ஒரு டேஸ்டில் இருக்கும். செய்கிறதும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டைமும் ரொம்ப குறைவான டைம்லேயே செய்ய முடியும். இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இது செய்த உடனே சாப்பிட்றத விட மறுநாள் நல்ல ஒரு சாஃப்ட் டெக்ஸ்சரில் ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணுங்கள், பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.